ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன காட்ட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அபி அனுவோட அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து நடக்க போகுது. அவர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார், அபியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் ஆப்ரேஷனுக்கு சம்மதிப்பேன், இல்லைன்னா சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் வந்து நடக்க போகுது. நடந்து வந்து முடித்த உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அப்பா வந்து சாரி கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அனு அபி எல்லாருமே வந்து கதறாங்க. உடனே என்ன அப்போ வந்து ரெண்டு பேர் வந்து நர்ஸு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெவி ஸ்டோச் கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ராகவ் வந்து கேட்டுறாரு, உடனே நீங்கள் ஹெவி ரோஸ் கொடுத்துட்டு இப்புறமேலே பழிய போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. திட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவள் அப்பா வந்து அங்கே கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்பா அப்பாவுக்கு சீரியஸாக வந்து ஆயிடுறது. அங்கேயும் நீங்கள் மாற்றி எந்த டாக்டரும் இல்லாதனால சீரியஸாக ஆயிடுறது. மறுபடியும் இங்கேயும் கொண்டு போக முடியாது, என்ன செய்து தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாங்க, அபி வந்து திட்டுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன், அங்கே இருந்தாலாவது ஹோமா ஸ்டேஜில் உயிரோடு வந்திருக்காரு, ஆனால் இப்போ இப்போ இப்படி இந்த நிலைமையில் கொண்டு வந்துட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சட்டையை படித்து பயங்கரமாக ராகவ் வந்து திட்டுறாரு. ராகவ் வந்து உதவி செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து செஞ்சார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன படப்புறாங்கன்னா இப்போ என்ன செய்ய வர வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து உட்காந்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கோபத்தில் இருக்காங்க. மீனா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், சமையல் பண்ணு, நல்ல வாசனை வருது, தண்ணி குடிச்சு நீயே வந்து எனக்கு சேர்த்து தின்னு கொட்டிக்கோ அப்படின்னு பயங்கரமாக பச்சை பச்சையாக ஏசிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் மீனா வந்து எதுவுமே வந்து சொல்லலை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணியிருக்கேன், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை போய் கூப்பிட்றாங்க. ரோகிணியும் மனோஜையும் நாங்கள் வந்து இனிமேல் ஹோட்டலில் சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து எனக்கு வாசனை தாங்க முடியல, தலைவலியாக இருக்குது, என்னாலலாம் வர முடியாது ஹோட்டலுக்கு, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு காதில் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க, நான்லாம் சாப்பிட வரமாட்டேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்புறம் நம்ம மூணு பேர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் கூப்பிட்றாங்க, அதுக்கும் வரமாட்டே சொல்கிறாங்க. அப்புறம் ரோகிணி ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, வாங்க சாப்பிட்லான்னு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ முத்து வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ முத்து வந்து பயங்கரமாக திட்டுறாரு, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அப்போ வந்து அண்ணாமலை மட்டும் சாப்பிடல, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவை நீங்களாம் பிரித்து வச்சுட்டீங்க அப்படின்ட்டு நகையை தூக்கிட்டு இப்போ ஓடி வந்துடுவான், ஓடி போயிடுவான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே வந்து ரவி சொல்கிற, உங்கள் மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராது அண்ணி, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஆகி கூட வந்து பார்த்தா மூட விட்டா உட்காந்துருப்பீங்கன்னா எல்லோரும் சமையல் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி தான் உங்களால் இப்படி தான் இருக்க முடியுதோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி விடு பேச்சை விடு அப்படின்னு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடை எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் ரோகிணி வந்து பயங்கரமாக வந்து திட்டிடுறாரு, ஐயோ எதை வீட்டில் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது, திருட்டு போய் தூக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புடிச்சுனா மறுபடியும் ஏசிக்கிட்டே இருக்கீங்க, பின்ன என்ன ஏசத்தான் செய்வாங்க, இவன் திருட்டு தானே, எனக்கு பயமாக தானே இருக்குது, வீட்டில் ஒரு சின்ன பொருளை வச்சா கூட திருட்டு ஓடிடுறானே, எனக்கு பயமாக தானே இருக்குது, நாங்கள் தான் மாதம் மாதம் பணம் தர சொல்லிட்டோம்ல, தரும்போது பார்த்துக்கலாம், வாயால் தானே சொல்லியிருக்கீங்க, தரவா செஞ்சுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு ரோகிணியும் மனோஜும் பயங்கரமாக வந்து திட்டுறாரு. அப்போ வந்து விஜயாவும் வந்து பதிலொட்டி கொடுக்குறாங்க. ஆனால் விஜயாவையும் வந்து முத்து வந்து அப்புறம் ஏச எல்லோரும் சாப்பிட்டு போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா சுருதிக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை கால் பண்ணி சொல்கிறாங்க, அத்தையும் சம்மதம் பட்டிருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி எதையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தா இருமல் வந்து பயங்கரமாக இருமார். உடனே விஜயா ஓடி போய் தண்ணி எடுத்துக்கிட்டு கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அண்ணாமலை இருமினோடனே இந்த அங்கே தண்ணி குடிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ணாமலை மூஞ்சி வந்து திருப்பிடுறாரு. அப்போ விஜயா அப்போ வந்து மீனா வந்து மொட்டை மலை துணி எடுக்க போயிருக்காங்க, என்னாச்சு, அப்பா பயங்கரமாக இருமுறாரு, அம்மா தண்ணி குடித்தா குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி மீனா நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் எல்லாமே நீ தான் ஆயிடுச்சு, நீ இப்படி தானே ஆசைப்பட்ட, இனிமேல் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, எல்லாமே நீ தான் பண்ண போகிற, நீ ஆசைப்பட்ட மாதிரியே
மகாராணியாகவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க. இந்த சண்டை வந்து எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மனோஜுக்கு வந்து மனோஜோட ஆஃபீஸில் வந்து என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து போலீஸ்லாம் வந்து வராங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து திருட்டு கொடுத்த பொருளெல்லாம் வந்து நாங்கள் மீட்டுட்டோம், இந்த அங்கே உங்கள் பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த பொருளெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் இது என்னோடய பொருள், என்னோடய பொருளை வந்து நீங்கள் எப்படி விலைக்கு வாங்க முடியும், இது எல்லாமே கடையில் கட்டுற பொருள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கள, அப்போ எங்களுடைய பணத்தெல்லாம் யார் தருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி ரோகிணி வந்து சரி உங்கள் பணத்தை எல்லாத்தையுமே நான் திருப்பி தந்துடுறேன் எவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொருளெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க சரியான கேனையான வைப்பான் போல இருக்கு. தன்னுடைய பொருள் திருட்டு பொருள் திரும்பி வந்தாச்சு, அதே பணம் கொடுத்து வாங்குறான், அவங்க பொருள் அவர் அந்த ஆள் தூக்கிட்டு போனார், என்ன செய்வேன்னு சொல்லி தெரியல. சரியான கேனையை கடை எங்கே ஓடப்போகுது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு காமிச்சாங்க.